எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். 7th March 2024 இருக்கும். வாங்க பார்க்கலாம். புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி வீடியோ வரும், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, இந்த பேஜை நிறுத்தி நிதானமாக படிச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள். ஓகே, இன்றைக்கி எபிசோட் 15 இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. இதுவுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ. சரி, அகைன் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன், இதுமாதிரிலாம் பண்ணல, நம்ம இன்ஃபர்மேஷன் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ போடுறோம். நம்ம நேராக போய் சார்ட்டில் பார்த்து நாட்கோ ஃபார்மா இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நாட்கோ ஃபார்மாவுடைய சார்ட்டில் இருக்கும், ட்ரேடிங் வியூவில் நாட்கோ ஃபார்மா டெய்லி சார்ட்டில் இருக்கும். இப்போதைக்கு இந்த சார்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு மேஜர் ஒரு சப்போர்ட் லெவலில், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து உடச்சிக்கிட்டு தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட போன மாதம், ஐ மீன் மிட் ஆஃப் ஃபெப்ரவரியில் போன மாதம் தான் உடச்சிட்டு போச்சு. திரும்ப வந்து ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இது வந்து இங்கே ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் கேண்டல் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும் இன்றைக்கி, ஐ மீன் வெட்னஸ்டே 6th March புதன்கிழமை. உங்களுக்கு இது கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரியும், பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரெட் லைனில் போயிட்டுருக்கு, ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது வந்து கீழே வரும், அப்படி வந்துச்சுன்னா இந்த ப்ளூ பாக்ஸ் இருக்கு பாருங்கள், இதுக்குள்ளே வந்து வாங்கலாம். இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக தான் இருக்கும். மார்க்கெட்டோடைய கண்டிஷனை பொறுத்திருக்கு, மார்க்கெட் சரியாக போல, நிஃப்டியில் ஏதாவது நடந்துச்சுன்னா இதையும் பிரேக் அவுட் ஆகி இந்த மேஜர் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நாட்கோ ஃபார்மா வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி, லாங் டேர்முக்கு இது சூட்டபிளான கம்பெனி. அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக யோசிச்சிங்கன்னா பை ஆன் டிப்ஸ் தான், எப்பப்பெல்லாம் கீழே வருதோ அப்போலாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக். எதுக்காக இந்த மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் ரெண்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னால், இது வந்து ஒரு காலத்தில் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு, இது பிரேக் அவுட் ஆகி மேலே போனதுனால இதனுடைய சத்து வீரியம் எவ்வளோ தூரம் இருக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. இதுக்கு மேலே இதால் வர முடியலன்னு தான் அந்த கீழே வந்திருக்கு. லெட் சப்போஸ் நாளைக்கு ஒரு ஒன்று ரெண்டு நாளில் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம இங்கே ஒரு பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். லெட் சப்போஸ் இதையும் உடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஆரஞ்சும் இந்த பர்பிள்குள்ளே, மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இதுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்தால் இது வரைக்கும் கூட நீங்கள் மனம் பை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருந்தால் ஒரு ஷார்ட் டேர்ம் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே பை பண்ணலாம். பட் ஓவராலாக நாட்கோ ஃபார்மா இஸ் அ வெரி குட் கம்பெனி, அதனால் வந்து இதை நீங்கள் வந்து லாங் டேர்ம்க்கே வச்சுக்கலாம். இந்த ப்ளூ, இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து லாங்கர் டேர்மில் ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஸ் ஆஃப் நம் ஷார்ட் டேர்ம் டார்கெட் வந்து 1108 நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க நாட்கோ ஃபார்மாவுடைய அனாலிசிஸ். இதனோடய ப்ரைஸ் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம அங்கே சொன்ன மாதிரி எப்பப்பெல்லாம் டிப்ஸ் ஆகுதோ அப்புறம் அந்த லாங்கர் டேர்முக்கு 927 to 972.95 இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சேர்க்கலாம். டார்கெட் 1108 நான் சொன்ன மாதிரி, மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன்னா, இது வந்து கொஞ்சம் அப்டேட் மாதிரி தெரியுது, பட் ஆனால் மார்க்கெட்டோட கண்டிஷன் நிஃப்டியும் கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஓவரால் நிஃப்டி இஸ் ஆல்சோ எ புல்லிஷ் ட்ரெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் ரெண்டும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பை ஆன் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. எப்போ இருக்குதோ வாங்கலாம். லாங் டேர்முக்கும் நாட்கோ ஃபார்மா இஸ் எ வண்டர்ஃபுல் கம்பெனி. அண்ட் அகெயின் இட்ஸ் நாட் மை ரெக்கமெண்டேஷன், இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் தான். ஒரு சார்ட் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சந்தேகங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.